நடிகை டிஸ்கோ சாந்தி ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த நடிகை ஆவார். சமீபத்தில் இவர் கொடுத்த பேட்டியில் கூறியது, நான் விருப்பமில்லாமல் படங்களில் நடிக்க தொடங்கியதற்கு குடும்ப கஷ்டம்தான் காரணம். படத்தில் நான் முக்கிய கதாபாத்திரத்தில் கலந்து கொண்டேன். இருப்பினும் திரைப்பட தொழிலில் நான் விரும்பத்தக்க நடிகையாக இருந்தேன். ஆரம்பத்தில் நான் தினமும் அழுதேன். சில சமயங்களில் சினிமாவுக்கு போவதில்லை என்று கூட தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஆனால் எனக்கு ஏற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையால் நான் நடவடிக்கை எடுத்தேன். நான் என் கவர்ச்சியான நடனத்தை கண்டு வியந்தேன். நான் என் மீது காயம் அடைந்தேன் மற்றும் கோபமடைந்தேன். எனது புகைப்படங்களை பார்ப்பதை எனது குடும்பத்தினர் தடை செய்துள்ளேன். அதைத் தொடர்ந்து இருவரும் சேர்ந்து படம் பார்ப்பதை தவிர்த்துவிட்டோம். அப்போது ஸ்ரீஹரியை போலவே எனக்கும் பார்ப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. ஒருமுறை கோவிலில் சாமி கும்பிடும் போது எனக்கு தெரியாமல் என் கழுத்தில் தாலி கட்டினார். நான் திருமணம் செய்ய விரும்பினேன், ஆனால் நான் தாலியை வழியில் வைத்தேன். என்னுடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆன பிறகு அவர் கட்டிய தாலியை உண்டியலில் டெபாசிட் செய்து பெரியவர்களின் ஒப்புதலுடன் திருமணம் செய்து கொண்டோம். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் என் கணவர் இருக்க முடியாது என மகள் கூறியுள்ளார். அவள் என் கணவருக்கு முன்பே இறந்து போனபோது அவரது பெயரில் என் கணவர் ஒரு அறக்கட்டளையை நிர்வகித்து வந்தார். அதைத்தான் இப்போது செய்து வருகிறேன். என் மகன்கள் என் பக்கம் இருக்கிறார்கள் என்று கூறினார். இப்போது டிஸ்கோ சாந்தியின் குடும்ப புகைப்படம் சமூக வலைதளத்தில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.